யோவேல் மூன்றாம் அதிகாரம். இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமுமான என் பொருள்களை உங்கள் கோவில்களிலே கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபையரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இதை பிரஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலுமிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலுமுள்ள ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாயிருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய்ப்போகும். ஏதோம் பாழான வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்தப்பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார்.